Hi friends, good evening to all. In the video podivila Tamil ilakkanathil irundhu yaappu eluthu sol porul. So in the topic la irundha important question answer da in the video podivila paaka porom. So question ah nalla understand pannittu answer ah neenga choose pannunga. Okay, first question. கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சரியானவற்றை தேர்ந்தெடுக்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாப்பு என்பது கட்டுதல் என பொருள்படும். செகண்ட் ஒன், செயலுக்குரிய உறுப்புகளை கொண்டு பாடலை உருவாக்குவது யாப்பு என சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் தேர்ட் ஒன்ல ஓர் எழுத்து தனித்தோ இணைந்தோ ஒழிப்பது அசை. அண்ட் ஃபோர்த் ஒன், அசைகள் பல சேர்ந்து அமைவது சீர். ஸோ இவற்றுள் சரியானது எதெல்லாம்? So answer இதுல அனைத்துமே சரியானதான், தவறானது எதுவும் இல்லை. யாப்பு என்பது கட்டுதல் என பொருள்படும் என்பது சரியானது. செயலுக்குரிய உறுப்புகளை கொண்டு பாடலை உருவாக்குவது யாப்பு, அதுவும் சரியானதான். ஓரெழுத்து தனித்தோ இணைந்த ஒழிப்பது அசை, இதுவும் சரியானதான். அசைகள் பல சேர்ந்து அமைவது சீர், இதுவும் சரியானதான். அனைத்துமே இதுல சரியானது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? சோ ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐந்து வகைப்படும். தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை? யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் யாப்பின் உறுப்புகள் மொத்தம் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆறு வகைப்படும். யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை? ஆறு வகைப்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் செய்யுள் எனும் பொருள் தராத சொல் எது? கீழ்கண்டவற்றில் செய்யுள் எனும் பொருள் தராத சொல் எது? தூக்கு, பாட்டு, கவிதை, சீர், இவற்றில் செய்யுள் எனும் பொருள் தராத சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சீர். ஸோ இதுதான் செய்யுள் எனும் பொருள் தராத சொல், ஆப்ஷன் டி, சீர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இரண்டு அடிகள் முதல் தொடர்ந்து அடிக்கி பாடுவது பா எனப்படும். இரண்டு அடிகள் முதல் தொடர்ந்து அடிக்கி பாடுவது பா எனப்படும். செகண்ட் ஒன்ல பா மொத்தம் ஐந்து வகைப்படும். தேர்ட் ஒன், அடி மொத்தம் நான்கு வகைப்படும். அண்ட் ஃபோர்த் ஒன், திருக்குறள் அனைத்தும் அகல ஓசை. ஸோ இவற்றுள் சரியானது எதெல்லாம்? ஆன்சர், ஸோ சரியானது இதுல ஒன்று மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பி, ஒன்று மட்டும்தான் இதுல சரியானது. ஸோ இரண்டு அடிகள் முதல் தொடர்ந்து அடிக்கி பாடுவது பா எனப்படும், இது சரியானது. அப்போ மற்ற இருக்கிற மூணுல என்ன கரெக்ஷன் அப்படின்னா, செகண்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பா மொத்தம் ஐந்து வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பா மொத்தம் எத்தனை வகைப்படும்? நான்கு வகைப்படும். ஸோ ஐந்து இல்ல, நான்கு வகைப்படும். செகண்ட் ஒன்ல அடி மொத்தம் நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடி மொத்தம் எத்தனை வகைப்படும்? நான்கு அல்ல, ஐந்து வகைப்படும். ஸோ பா மொத்தம் நான்கு வகைப்படும், அடி மொத்தம் ஐந்து வகைப்படும். என்ன கரெக்ஷன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ஒன்ல திருக்குறள் அனைத்தும் அகல ஓசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ திருக்குறள் அனைத்தும் அகல ஓசையா? திருக்குறள் அனைத்தும் செப்பல் ஓசை. திருக்குறள் அனைத்தும் செப்பல் ஓசை. ஸோ திருக்குறள் அனைத்தும் செப்பல் ஓசை என்பது சரியானது. ஓகே, என்னென்ன கரெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, இது எந்த வகை வெண்பா? அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பது எந்த வகை வெண்பா? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி, குறள் வெண்பா. ஆன்சர் ஆப்ஷன் சி, குறள் வெண்பா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன், செய்யுள் இயற்றும் இலக்கணத்துக்கு அணி இலக்கணம் என பெயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செகண்ட் ஒன்ல அசை நான்கு வகைப்படும். தேர்ட் ஒன், குறிலும் குறிலும் இணைந்து வருவது நேரசை. அண்ட் ஃபோர்த் ஒன், குறிலும் நெடிலும் இணைந்து வருவது நிறையசை. ஸோ இவற்றுள் சரியானது எதெல்லாம்? ஸோ க்வெஸ்சன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. ஸோ இதுல ஆன்சர், ஸோ ஆப்ஷன் பி தான் இதுல கரெக்ட் ஆன்சர், சரியானது. ஒன் அண்ட் ஃபோர், ஸோ ஒன் அண்ட் ஃபோர் தான் கரெக்ட் ஆன்சர். செய்யுள் இயற்றும் இலக்கணத்துக்கு அணி இலக்கணம் என பெயர் என்பது சரியானது. அண்ட் ஃபோர்த் ஒன், குறிலும் நெடிலும் இணைந்து வருவது நிறையசை, இதுவும் இதுல சரியானது. அப்போ டூ அண்ட் த்ரீல என்ன கரெக்ஷன் அப்படின்னா, அசை நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அசை எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். அசை இரண்டு வகைப்படும். குறிலும் குறிலும் இணைந்து வருவது நேரசை அப்படின்னு சொல்லப்படும். குறிலும் குறிலும் இணைந்து வருவது நிறையசை. குறிலும் குறிலும் இணைந்து வருவது நிறையசை. நேரசை நேரசை அல்ல, நிறையசை. ஓகே, சோ அசை இரண்டு வகைப்படும், குறிலும் குறிலும் இணைந்து வருவது நேரசை அல்ல, நிறையசை என்பது சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சீர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? சீர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி, நான்கு வகைப்படும். சீர் மொத்தம் நான்கு வகைப்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் ஓரசை சீர் அல்லாதது எது? கீழ்கண்டவற்றில் ஓரசை சீர் அல்லாதது எது? பிறப்பு, பாக்கு, பால், அனைத்தும். சோ ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்துமே இதுல ஓரசை சீர் அல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தொடை விகற்பம் மொத்தம் எத்தனை வகைப்படும்? தொடை விகற்பம் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் தொடை விகற்பம் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 35 வகைப்படும். தொடை விகற்பம் மொத்தம் 35 வகைப்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வெண்பா மொத்தம் எத்தனை வகைப்படும்? வெண்பா மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆறு வகைப்படும். வெண்பா மொத்தம் ஆறு வகைப்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் ஆசிரியப்பாவின் வகை அல்லாதது எது? கீழ்கண்டவற்றில் ஆசிரியப்பாவின் வகை அல்லாதது எது? நேரிசி ஆசிரியப்பா, இனிசி ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, அடிமரிமண்டல ஆசிரியப்பா? சோ ஆசிரியப்பாவின் வகை அல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் பி, இன்னிசை ஆசிரியப்பா. ஆன்சர் ஆப்ஷன் பி, இன்னிசை ஆசிரியப்பா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நேரடி என அழைக்கப்படும் அடிவகை எது? நேரடி என அழைக்கப்படும் அடிவகை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அளவடி. சோ அளவடி தான் நேரடி என அழைக்கப்படும் அடிவகை. ஆன்சர் ஆப்ஷன் சி, அடி, அளவடி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மாமுன் நிறை வளமுன் நேர். மாமுன் நிறை வளமுன் நேர் வருவது எந்த வகை தலை? ஆன்சர் எந்த வகை தலை? ஆன்சர் ஆப்ஷன் டி, இயற்சீர் வெண்டலை. சோ மாமுன் நிறை வளமுன் நேர் வருவது இயற்சீர் வெண்டலை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வஞ்சீர் வஞ்சிச்சீர் என அழைக்கப்படுவது எந்த வகை சீர்? வஞ்சிச்சீர் என அழைக்கப்படுவது எந்த வகை சீர்? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி, கனிச்சீர். சோ வஞ்சிச்சீர் என அழைக்கப்படுவது கனிச்சீர் வகையாகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது எந்த பாவகை? ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது எந்த பாவகை? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆசிரியப்பா. சோ ஈற்றுச்சீர் ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது ஆசிரியப்பாவின் வகை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தலை மொத்தம் எத்தனை வகைப்படும்? தலை மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏழு வகைப்படும். தலை மொத்தம் ஏழு வகைப்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தாமரைப்பூ குலத்தின் நிலை எந்த வகை தலையை சார்ந்தது? தாமரைப்பூ குலத்தின் நிலை என்பது எந்த வகை தலையை சார்ந்தது? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி, களித்தலையை சார்ந்தது. ஆன்சர் ஆப்ஷன் சி, களித்தலை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திருக்குறளின் 1330 குறட்பாக்களின் இறுதிச்சீர் முடிவது, திருக்குறளின் 1330 குறட்பாக்களின் இறுதிச்சீர் முடிவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓரசைச்சீர். திருக்குறளின் 1330 குறட்பாக்களும் இறுதிச்சீர் முடிவது ஓரசைச்சீர்ல தான் முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வெண்பாச்சீர் என அழைக்கப்படும் சீர் வகை எது? வெண்பாச்சீர் என அழைக்கப்படும் சீர் வகை எது? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி, காய்ச்சீர். வெண்பாச்சீர் என அழைக்கப்படும் சீர் வகை காய்ச்சீர் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பலர் புகழ் கபிலர் எந்த வகை தலை? பலர் புகழ் கபிலர் எந்த வகை தலை? ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி, நிறையொன்றாசிரிய தலை. பலர் புகழ் கபிலர் நிறையொன்றாசிரிய தலை வகையை சார்ந்தது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
எந்த வகை ஆசிரியப்பா ஈச்செயலடி முச்சீராய் ஏனைய அடிகள் நாற்சீராய் வரும். எந்த வகை ஆசிரியப்பா ஈச்செயலடி முச்சீராய் ஏனைய அடிகள் நாற்சீராய் வரும். ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேரிசை ஆசிரியப்பா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேரிசை ஆசிரியப்பா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மூனை தொகையின் விகற்பம் மொத்தம் எத்தனை வகைப்படும். மூனை தொகையின் விகற்பம் மொத்தம் எத்தனை வகைப்படும். ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு வகைப்படும். மூனை தொகையின் விகற்பம் மொத்தம் ஏழு வகைப்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த வகை வெண்பா ஐந்து முதல் பன்னிரண்டு அடிகளை கொண்டிருக்கும். எந்த வகை வெண்பா ஐந்து முதல் பன்னிரண்டு அடிகளை கொண்டிருக்கும். ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி பற்றொடை வெண்பா. ஸோ பற்றொடை வெண்பா தான் ஐந்து முதல் பன்னிரண்டு அடிகளை கொண்டிருக்கும் பற்றொடை வெண்பா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த வகை ஆசிரியப்பாவிற்கு அதன் அடியை மாற்றினாலும் அதன் அர்த்தம் மாறாமல் இருக்கும். எந்த வகை ஆசிரியப்பாவிற்கு அதன் அடியை மாற்றினாலும் அதன் அர்த்தம் மாறாமல் இருக்கும். ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் டி அடி மரிமண்டில் ஆசிரியப்பா. அடி மரிமண்டில ஆசிரியப்பாவு தான் அடியை மாற்றினாலும் அதன் அர்த்தம் மாறாமல் இருக்கும். அடி மரிமண்டில ஆசிரியப்பா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அளவடை மொத்தம் எத்தனை வகைப்படும். அளவடை மொத்தம் எத்தனை வகைப்படும். ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் டி அளவடை மொத்தம் இரண்டு வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் உயிரளப்படை வகை அல்லாதது எது. உயிரளப்படை வகை அல்லாதது எது. செயலி செலப்படை, சொல்லி செலப்படை, இன்னி செலப்படை, ஒற்றலப்படை. ஸோ ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒற்றலப்படை. ஆன்சர் ஆப்ஷன் டி ஒற்றலப்படை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இசைநிறை அளபடை என பெயர் கொண்ட அளபடை எது. இசைநிறை அளபடை என பெயர் கொண்ட அளபடை எது. ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ செயலிசை அளபடை. இன்னொரு பெயர் தான் இசைநிறை அளபடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் தொடை விகற்பம் உடைய தொடை வகை எது. கீழ்கண்டவற்றில் தொடை விகற்பம் உடைய தொடை வகை எது. ஆன்சர் அந்தாதி தொடை, அளபட தொடை, இரட்டை தொடை, செந்தொடை. ஸோ தொடை விகற்பம் உடைய தொடை வகை. ஆன்சர் ஆப்ஷன் பி அளபடை தொடை. ஆன்சர் ஆப்ஷன் பி அளபடை தொடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தொடை மொத்தம் எத்தனை வகைப்படும். தொடை மொத்தம் எத்தனை வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி எட்டு வகைப்படும். தொடை மொத்தம் எட்டு வகைப்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மூன்று அடியை கொண்டு தனிச்சொல் பெற்று வரும் வெண்பா வகை எது. மூன்று அடியை கொண்டு தனிச்சொல் பெற்று வரும் வெண்பா வகை எது. நேரிசை வெண்பா, இனிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, அந்த இனிசை சிந்தியல் வெண்பா. ஆன்சர் தனிச்சொல் பெற்று வரும் வெண்பா வகை. ஆன்சர் ஆப்ஷன் சி நேரிசை சிந்தியல் வெண்பா. ஆன்சர் ஆப்ஷன் சி நேரிசை சிந்தியல் வெண்பா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடிகள் நாற்சீராய் இறுதி சீர் ஓரசையில் முடியும் பாவகை எது. இறுதி சீர் ஓரசையில் முடியும் பாவகை எது. ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடிகள் நாற்சீராய் இறுதி சீர் ஓரசையில் முடியும் பாவகை எது. ஆன்சர் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெண்பா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெண்பா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், காய்முன் நேர் எந்த தலையில் வரும். காய்முன் நேர் எந்த தலையில் வரும். ஆன்சர் ஏச்சீர் வண்டலை, வெண்சீர் வண்டலை, ஒன்றிய வஞ்சித்தலை, கலித்தலை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி வெண்சீர் வெண்டலை. காய்முன் நேர் என்பது எந்த தலையில் வரும் அப்படின்னா வெண்சீர் வெண்டலை. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மாச்சீரும் விளச்சீரும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. மாச்சீரும் விளச்சீரும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. வெண்சீர், வஞ்சிச்சீர், ஏச்சீர், காய்ச்சீர். ஸோ ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி இயற்சீர். ஸோ மாச்சீரும் விளச்சீரும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா இயற்சீர் என்று அழைக்கப்படுகின்றன. லாஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் வெண்பா வகை அல்லாதது எது. கீழ்கண்டவற்றில் வெண்பா வகை அல்லாதது எது. நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, இணைக்குறள் வெண்பா, பக்ரோடை வெண்பா. ஸோ ஆன்சர்
ஆப்ஷன் சி இணை குரல் வெண்பா. சோ வெண்பா வகை கீழ்கண்டவற்றில் வெண்பா வகை அல்லாதது எது அப்படின்னா இணை குரல் வெண்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.